நந்தியோட முன்ன வந்த மூணு தேரம் சுத்தி வந்த முடிவணங்கி தண்டலிட்டா நாலு நாயக நடி தொழுது நந்திக்குத்தான் பின்னாலே நந்திக்குத்தான் நாக வல்லர கோழி நடந்தாவ நல்ல ஜீவன ஊசி படந்தவன அதில உத்திராஜம் ஆகியவன மலர் மலை விட்டு நந்தியும் அரக்கனுமா கைலக்கு தருவாரா கைராஜவார கடவுளோட முன்ன வந்து சத்தியும் சிவனுமாக அமர்ந்திருக்கார் ஆதிசக்தி பகவானோட முன்ன வந்த பகவானோட முன்ன வந்த அரக்கம் பணிந்தவர் பணிந்து சிவபெருமா கண்ணால் கண்டு ஏண்ட ஐயா வல்லரக்கா எதற்காக தவம் இருந்தாய் காரணத்தை சொல்லுள்ள கட்டட வல்லரக்கா எதற்கு தவம் இருந்தாய் என்ன ஐயா சொல்லும் பிள்ளா ஏமலா தவம் இருந்தாய் ஏன் தவம் இருந்த எனக்கு ஒண்ணு வேணும் ஒன்னே ஒண்ணு வேணும் பக்கடா வேணுமா பக்கடாவா ஒரு டீ வேணும் டீ வாங்க பேருக்கு அரக்கா ஏன் தவம் இருந்தாய் தவம் இருந்த பத்தி கேட்டீங்களா உனக்கு என்ன வேணுமோ கேள் நான் தாரண்டா நான் அப்படி வரத சொல்லணும்னா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் வேணும் ஐயா எனக்கு மண்மனை பொன்பொருள் பூமி ஆசாரம் செல்வேந்திரங்களை எனக்கு வேண்டாம் எனக்கு கடுகளை நின்ன வாரம் கடவுளை வேணும் ஐயா எள்ளிலையும் படிய வாரம் ஈசனே தந்தா போதும் ரெண்டு வாரம் போதும் ஐயா இனிய வாரம் எனக்கு வேண்டாம் கடுகளையும் சின்னாரா கடவுளுக்கு தெரியலடா எள்ளிலையும் சின்னவாரம் ஈசனுக்கு தெரியலடா இவரை சொன்ன வல்லரக இவரை சொன்ன வல்லரக கொஞ்சம் தெளிவா சொல்லு அந்த வரத்தை சொல்லு உனக்கு தானே அப்படின்னாரு ஆண்டவன் அப்பந்தான் அரக்கன் சொல்றான் சுவாமி
கடுகளையும் சின்னவரோ என்னவரோ எள்ளிலையும் சின்னவர் என்னவரோ தெரியுமா சீனியா இருக்குமோ இந்த வரட்டை தெள்ள தெளிவா உனக்கு நான் சொல்லணுமானா எனக்கு ஒரு சத்தியம் வேணும் என்ன சத்தியம் என்ன சத்தியம் உங்க அருகால் அமர்ந்திருக்கிறாளே அம்மை ஆதிபராதித்தி உலகத்தினுடைய தாய் அம்மை பார்வதி அந்த பராஜித்தி பேர்ல எனக்கு ஆணையிட்டு சொன்னிருக்கானா சத்தியமா வரந்தாரன்னு சொன்னா சொன்னா வரத்த சொல்றேன் அப்பதான் ஆண்டம் மாறித்தான் ஆகா இவன் கேட்கின்றவரன் சின்னவரம் அதனால் ஆண்டவனுக்கு சத்திய வாக்கு கேட்கிறான் என்று எண்ணி ஆண்டவன் பிரமாணம் பண்றான் ஆதிபராசக்தி அம்மை உலகத்தினுடைய தாய் ஆதிபராசக்தி என் தேவி பேரிலே என் தேவி பேரிலே ஆணையாக நீ கேட்ட வரத்து தருகிறேன் சொல் சொல்லுடா சொல்லு சொல்லு அப்பதான் அரகன் சொன்னான் சுவாமி கடுகளையும் சின்னவரம் என் கையிலே ஐந்து விரல் ஐந்து விரல ரெண்டு விரல் அடக்கி மூணு விரல் கொண்டு அந்த மூன்று விரலை கொண்டு கடுகண்ட வரத்தை நம்பி இறைவா என் ஆண்டவனே நான் வடக்க வந்தேன் வடதேசத்திலிருந்து மூணு விரலை கொண்டு நீட்டினா வடதேசமெல்லாம் எரியணும் என் கோணம் எறியணும் கடல் எல்லாம் தீபிடிச்சு எறியணும் மே மலை எல்லாம் நொறுங்கணும் அது மட்டும் இல்லடா சுவாமி ஆகாயத்தை நீட்டினால் ஆகாயம் இடம் கொடுக்கணும் இடம் கொடுக்கணுமா அப்ப கங்கா தேவி பார்த்தோன்னா இந்த பூமியை தொட்டா பூமி கபாலமா வடிக்கணும் கங்கை தொட்டா தீபிடிச்சு எறியணும் வெறும் மலையை தொட்டனால மலை தூள் தூளான உருங்கணும் அது மட்டுமா என் ஆண்டவா அந்த மூன்று விரல் கொண்டு இந்த பதினாறு உலகத்திலே படைச்சிருக்கிறாய் 84 லட்சம் உயிர் 84 கோடியா இருக்கு அந்த உயிரிலே எந்த உயிரானாலும் சரி சித்தரம்பு முதல் யானை முதல் என் முன்னாலே பகை கொண்டு எவன் ஒருவன் என் முன்னோக்கி வருவானோ அவனை நோக்கி எதிர்த்து நீட்டினால் அவனுடைய சிறத நோக்கி என் விரல் கொண்டு நீட்டினால் நீட்டின சிறது துண்டா வெடிக்கிறேன் ஐயா இந்த வரம் வேணும் எனக்கு இனியார எனக்கு வேண்டாம் நான் கேட்ட வரம் தந்த பல்லரகம் கேட்டவோ பகத்த சிவன் காலில் கேட்டு அஞ்சுதாரே நடுங்குதாரே எப்பழிவாரி வல்லரகம் உலகம் ஆள வரங்கேற்பான் கொடுத்து நாம் உதவலாமே என்று சத்தியங்கள் செய்தோம் இவனிடத்தில் மரியாதை சத்தியம் செய்ததில் வார்த்தை வரும்
அதான் பெரிய ஆளுக்கு சொல்வாரு, யாருக்கிட்டையும் வார்த்தைகள் பேசும்போது நம்ம நாவினால் சொல்லுகின்ற சொல்லினால் நமக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமாங்கிற ஆராய்ந்து சொல்லணும். யாகவராயனும் நாகாக்க காவாக்கள் சோகாக்கள் சொல்லிழுக்கப்படுனா வள்ளுவ பெருமான் யாருகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். இது பெரிய ஆளு, இது சின்ன பையா, பெரிய எந்த இடத்திலயும் எந்த வார்த்தையும் எப்படி பெருமாறணுமோ அப்படி பெருமாறதா நமக்கு மாலையும் மறுபாதையும் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு மனிதனும் முருக பெருமான போய் கும்பிட்டுட்டு முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலிருந்து முருகனுடைய திருவுருவமான ஒரு படம் நம்மள ஒரு கையவளத்தில் ஒரு போட்டா, முருகனும் வள்ளி தெய்வானையும் இருந்தான ஒரு போட்டா தன் வீட்டுல கொண்டு பிரேம் பண்ணி போட்டு நம்ம கும்பிடணும்னு சொல்லி பைக்களை வச்சுட்டு வந்தான். வந்த உடனே நினைக்கிறான் முருகப்பெருமானுடைய போட்டாவை பிரேம் பண்ணி நம்ம கடையில கொண்டு நம்மளுடைய வீட்டுல கொண்டு தொங்க விடணும், பூஜை பண்ணணும். அதனால இந்த பலதர கடையில ஒரு தேங்காயும் பழமும் சூடமும் சாம்பிராணியும் வாங்கிட்டு போவோம். அப்படி என்ன, அந்த பலதர அணைக்கு வரும்போது பலதர அணையில நிறைய கூட்டணிக்கு இவனும் வந்து நேர்ந்தான். இவன் வந்து சேர்ந்த உடனே பெருமானாகி ஆண்டவனுடைய அருளினால இவன் பயில வச்சுதான் வந்து படம் அது தவறி கீழே விழுந்து, கீழே விழுந்தா ஒரு 60-65 வயசு இருக்கும் ஒரு பாட்டி, அவன் ஒரு கடாவட்டி அடிக்கிட்டு மஞ்சமதல நாம அங்க வந்திருக்கா. இந்த போட்டாவ தெரியாம அவன் கால்களை போட்டு மிதிச்சுக்கிட்டு நிக்கா. யாரு பாட்டி, ஐயா எனக்கு ஒரு தேங்காய் ரெண்டு பழம் ஒரு சூட ஒரு பத்தி தாங்க அப்படின்னு கேட்டான். அவர் கடைக்கார கொடுத்தாரு பையில போட்டாவை பார்த்தான், போட்டாவை காணும் பையில போட்டாவை பார்த்தான், போட்டா காணும். போட்டா எங்க கிடக்கு, பாட்டினுடைய காலுக்கு கீழே கிடக்கு. அப்ப இவன் என்ன சொல்லணும், பாட்டி பாட்டி உங்க காலை தூக்கம் நான் போட்டா எடுக்கணும் அப்படின்னா சொல்லலாம். இந்த வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை ஆராய்ஞ்சி அறிவுரையா நம்ம சொல்லுகின்ற வார்த்தையினால நமக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமான்னு சொல்லணும். பாட்டி உன் காலை தூக்கு நான் போட்டா எடுக்கணும் அப்படின்னா அவன் வெஞ்சினாத்தே கடாபட்டி வச்சு நொறுக்கிட்டார. ஏலே என் வயசு என்ன, உன் வயசு என்னன்னு என் காலை தூக்கணும் போட்டா எடுக்கணும் களாடி பேர திருட்டு பேர பிஞ்ச பட்டியால சாத்தினான். போட்டா பிரேம் பண்ணி நான் வீட்டுல போட்டு கும்பிடணும்னு கொண்டு வந்ததுக்கு எனக்கு இந்த பரிசா பருமாடியா கடாவட்டி அடி இடுப்புல வேற பிடி விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போய் ஒரு மாத்திரையை வாங்கிட்டு இந்த போட்டா ரெண்டு தன பைக்கில் வச்சுட்டு ஒரு டீ கடைக்கு போனான். டீ கடைக்கு போனா அங்க நிறைய காலேஜ் விட கூட்டிட்டான். ஆமா இந்த மாதிரி காலேஜ் விட கூட்டிட்டான். வாலிய பிள்ளைகள்லாம் பெண் பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து அந்த டீ கடையில வந்து வாலிய டீ சாப்பிட்டு போகக்கூடிய வழக்கம். இவன் அந்த நேரத்தில் போய் ஐயா எனக்கு ஒரு பால் கொடுங்க மாத்திரை சாப்பிடணும்னு கேட்டான். அந்த ஐயா பாலை போய் போட்டு மேச்சில் வச்சுட்டாரு. அப்போ ரெண்டு காலேஜ் பிள்ளைகள் அந்த பக்கமாக வந்தது, ஏன்னா ரெண்டு டீ போடனேன் அப்படின்னு. அது ஒரு டீ போடுன்னு சொல்லும் போது இது மேக்க பக்கம் வந்து பத்தியா இது மேலே போடுற தாவாணி வந்து இவன் போட்டு வச்சிருக்க பால் மேலே. இந்த கூறுகட்ட போய் என்ன சொல்லுங்க, தாய் அம்மா அம்மா நான் குடிக்க பால் வாங்கி வச்சிருந்தேன் அதில் உன் தாவணி விழுந்துருக்கு, தாவணி உன் தூக்காதாய் அப்படின்னு சொல்லலாம்ல. இவன் பக்கத்தில் போனேன், தாய் தாய் உன் தாவணியை தூக்கு நான் பால் குடிக்கணும் அப்படின்னா. பேசுகின்ற வார்த்தை யாரிடம் எப்படி பேசணும் என்ன முறையில் பேசணுங்கிற ஒரு முறை வேணும். அவன் பார்த்த கையில் வச்சிருந்த புஸ்தத்தால் கிளிய கிளிய அடி செருப்பு அவட்ட போடலை, அதுவும் போட்டிருப்ப உன்ன மாதிரி கூட்டாளினா போட்டு அடிச்சிடே ஜீவா. யாரிடத்துல என்ன பேசணுமோ அந்த முறையில பேசணும். ஆண்டவன் சிவபெருமான் அந்த அரக்கனுடைய குணம் மனம் நினம் இதை உணர்ந்தானா தெரிந்தானா சாரண்டா உனக்கு அப்படின்னு ஆதிபராஜித்து சத்தியம் பண்ணலாமா? பண்ணினதன் விளைவினாலே என்ன வரத்தை கேட்டிருக்கிறான்.
இந்த மூணு விரலை கொண்டு இந்த பதினாறு உலகத்தை ஒரே நிமிஷத்துல அக்கினிக்கு இரையாக்க கூடிய வரத்தை கேட்டிருக்கான். இது ஆண்டவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பராசக்தி பேர்ல சத்தியம். உன் ஆண் தலையில அடிச்சா உன் நீ பெற்றனா உன் மண்டாட்டி உங்க அண்ணன் சேர்த்துக்கிடுவான். பராஜித்தி பேர்ல சத்தியம் பண்ணி இருக்கிற பகவான் போயிட்டா பார்வதி யார் மணப்பது? பகவான வந்து யார் அமர்வது? அமர முடியுமா? அதனால ஆண்டவன் சில அறிவுரைகளை சொன்னார் அரக்கனுக்கு. ஏன் ஐயா, வையகம் தளர்வது மனிதன் வாழ்வதற்கன்றே. அந்த வையகத்தை அழிப்பது தவறுடா என்று சில அறிவுரைகளை சொன்னார். நீ பன்னிரண்டு வருடம் தவம் இருந்து என் திருவடியை கண்டதுனால நீ சாகப்படாது, நீ மாளப்படாது, அல்லலும் படப்படாது. அதனால அரக்கா மாதாளி வாழ்வரங்காளுதாரே வாழ்வரங்காளுவாய் மாழவரங்காளாதடா இருக்கவர இறக்கவர இருக்கவரம் கேளு இறந்து போ வரத்தை கேளாத. இந்த வரத்தை தந்தன்னா நீ வாழ முடியாதப்பா, நீ அழிஞ்சு போயிடா இறக்கா. உனக்கு உலகமே பகையானாலும் பகைய வெல்லக்கூடிய பயங்கரமான சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் கைலாயத்தில் இருக்கு. வைகுந்தத்தில் ஆண்டு இருக்கும் பெருமாய கண்ணன் கையிலே சூழண்டு இருக்கும் ஆயுள்கால் சக்கரத்தை உனக்கு அடக்கமா வாங்கித்தாரே. பிரம்மதேவன் கையில் உள்ள பிரம்ம குரண தாயித்தாரே, யமராஜன் கையில் உள்ள அந்த பாத வேலை வாங்கித்தாரே, இந்திரன் கையில் உள்ள காண்டிபத்தை வாங்கித்தாரே, என் கையை சூழந்தாரே, ஈசம் பட்ட உனக்கு தாரே, கடவுள் பட்ட உனக்கு தாரே, கைலாயத்தில் வாழ்ந்து கேடா சிறஞ்சீவி பட்டம் தாரே, மகனே அப்பா வல்லரங்கா மார்க்கண்டைய அறந்தாரே, ஆழியார உனக்கு தாரே, எந்த நீ எதை வேணாலும் கேளு, இந்த வரத்தை நீ கேட்காதப்பா, உனக்கு அழிவான இது. அப்பதான் ஆண்டவனாக சிவபெருமான் சொல்லமும் அடக்கம் திருப்பி ஆண்டவனை பார்த்து சொன்னான், சுவாமி உன்னுடைய அறிவுரையும் புத்தி போதமையும் கேட்பதற்கு நான் 12 வருடம் தவம் இருந்து வரல. என் எண்ணம் நிறைவேறணும், நான் கேட்ட வரத்தை நீ தர ஒண்ணு வரத்தை கேட்டா தந்தா தாரம் இல்லன்னு சொல்லும். அவரவனுடைய ஓடி விதிப்பை என வெல்வதற்கு உலகத்தில் இவராலுமே முடியாது. அந்த எழுதின பகவான் மறுபடியும் அழைத்தெழுத மாட்டவே மாட்டான். இந்த வரத்தை வாங்கிதான் அரக்கம் சாக வேண்டும் என்று இவன் தலையில பிரம்மன் எழுதியிருக்கிற போது அதை மாத்திரம் முடியாது. என் ஆண்டவன் எண்ணிய அரக்கனுக்கு வரத்தை கொடுத்தான். எப்படி கொடுக்கிறான் யாரும் அரக்கா என் ராஜதா தந்தையனடா உனக்கு வரும் கேட்ட வர அத்தனையும்
கடவுள் தூண்டினார் எரிய மனத்தை சுதியாகி சிவபெருமான் கொடுத்திருக்கிறேன். நான் தந்தவரத்தினுடைய பெருமையினால தரணியில் போய் நீதி நேர்வு சத்தியம் தர்மம் அறன் அறி தவறாவலாளும் அப்படி ஆண்டா ரொம்ப நாளைக்கு நீ இருக்கலாம் இல்லையாய். சத்தியத்தை என்னைக்கு மறக்கிறாயோ நீதி என்னைக்கு இழக்காயோ அன்னைக்கு என்ன ஆகும் தெரியுமா? நீதியை மறந்து ஆண்டையானால் ஈசன் தந்தவர் உன்னையே எரிக்கும். சத்தியத்தை மறந்து ஆண்டான தந்தவரமே உன்னை அழிக்கும். சிவபெருமான் சொன்ன உடனே அவன் வாங்க மட்டும் வணங்கி நின்னா நிமிந்து நின்னு ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே வாரே நின்றும் ஒரு வார்த்தை உண்டா? அந்த பாதவனானவனும் சொல்லாம கொள்ளாம வாங்க மட்டும் அப்படியே கையை தூக்கி வணங்கிடணும். ஒரு வார்த்தை உண்டா? சொல்லாம கொள்ளாம இல்லாம வாரம் பகவான போயிட்டு வாரன்னு ஒரு வார்த்தை சொன்ன ஒரு வார்த்தை கூட ஆண்டவனிடத்துல போற வாரம் பேசல. கம்பத்துக்கு வரும்போது அவனுடைய கருத்து வேறு மாதிரி சிந்தை தடுமாடுகிறான். இந்த வர நல்வரமா யாருக்கு தெரியும்? கையில ஒரு பொருளும் தெரியலையே. ஒருவேளை ஆண்டவன் தந்தவரம் நல்வரமா இருக்குமா பொய்வரமா இருக்குமா என்று அறியாமல் தெரியாமல் பதினால நாட்டுக்கு போனமானால் 56 தேசமும் நமக்கு பகை. நம்ம வாழ முடியுமா? வரத்தை சோதிக்க வேண்டுமானால் வையகத்தில் தேவர்கள் திருமூர்த்திகள் எவராலும் சோதித்தார் மையன் கிடையாது. இந்த தேவர்களை வைத்து நடத்துகின்றவனும் திருமூர்த்திகளை வைத்து பாதிக்கின்றவனும் இந்த உலகத்துக்கு பெரியவனாக விளங்குகின்றவனும் சிவன் ஒருவனே. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கும் அதிகாரம் அவன் ஒருவனுக்கு தான் உண்டு. அதனாலே அவனே அழிக்கணும். தான் வாழணும் பிறர் கெடணும்னு நினைக்கும். தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு தாய் மகன் தாயோ மகனும்
மகனுக்கு கிழக்கு தூத்துக்குடிக்கு கிழக்கு போய் பொண்ணு பார்த்தாச்சு. தூத்துக்குடி கிழக்குனா கடல்ல இருக்கு. தூத்துக்குடி பக்கம் பொண்ணு பார்த்து கட்டியாச்சு. மாமியா கொஞ்சம் வறுமையில் உள்ளவா, கொஞ்சம் கெட்டிக்காரி, கொஞ்சம் திறமை உள்ளவா, கொஞ்சம் வாயாடி, கொஞ்சம் கை சிக்கனம் உள்ளவா. என்னைக்கு மருமகன் வந்தாலும் அன்னையில இருந்து அவன் என்னைக்கு எந்த எந்த பொருளையும் நிறைய வாங்க போறது கிடையாது. மூணு பேத்துக்கும் காப்பிடி அரிசி, ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் வாங்குவா. வெள்ளக்காய், இந்த ஒரே கத்திரிக்காய் வாங்கி அது ரெண்டா துண்டு, ரெண்டே துண்டா வெட்டுவா. அத புளி குழம்பு குழம்பு வைக்கிறது. குழம்பு வச்சு இறங்கின உடனே என் மருமகளே, என் தங்கமே, என் கண்ணே, மணிய, ஒரு குடம் தண்ணி கொரட்டி வாடி அப்படின்பா. அப்ப தண்ணி கொரட்டி வாரதுக்குள்ள மகனும் தாயும் அந்த ஒரு கத்திரிக்காய் எடுத்து மகனுக்கு பேர்வாதி இவ பேர்வாதி தின்னுட்டு வெறும் குழம்பு நம்மளுக்கு போற சட்டில போட்டுருவா. குழம்பு மட்டும் மருமா வந்து தினமும் குழம்பு குழம்பு ஊத்தி தின்னுக்கிட்டு இருக்கா. என்ன தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்க. என்னடா ஒத்த கத்திரிக்காய் வாங்கினா நமக்கு ஒரு துண்டு போடலாம்ல, தாய் மகனுமே திங்காங்களா. ஒரு நாள் மாமி மருமகன் என்ன செய்ய தெரியுமா, கறி வச்சு கீழே இருக்கிற உடனே தண்ணி குறை கண்டிப்பா நம்ம இன்னைக்கு போச்சு சொல்ல போறா, நம்ம பேட்டு வரதுக்குள்ள கத்திரிக்காய் தாய் மகன் தின்னுடுவாங்க அப்படின்னு அடுப்பை விட்டு சட்டி இறக்கின உடனே குளிச்சிட்டு வாங்க. நம்ம மருமக நல்ல யாபம் புடிட்டா நமக்கு என்ன, மகனையும் கூட்டிட்டு எல்லாம் வேலை சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வந்துருவா, கறி தின்னுபடாது அப்படின்னு போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள மருமக பார்த்தான், இந்த ஒத்த கத்திரிக்காய் எடுத்து ஒத்த கத்திரிக்காய் முழுசா தூக்கி வச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சான். உடனே பார்த்தாட்டி கத்திரிக்காய் அப்படின்னு நினைச்சு ஒரு ஐடியா பண்ண, இன்னுமே இந்த கத்திரிக்காய் திங்கிற மருமமா நமக்கு இருக்க கூடாது. இவன் இப்படி ஒரு கத்திரிக்காய் ஒரே நாளையில தின்னா நம்ம குடும்பம் என்ன ஆகுது அப்படின்னு மகனை கூப்பிட்ட. ஏல உன் பொண்டாட்டிக்கு கத்திரிக்காய் பேய் பிடிச்சிருக்கலே. ஏல இந்த கத்திரிக்காய் பேய் பொல்லாத பேய், இந்த பேய் பிடிச்சவளை வீட்டுல வச்சிருந்தா நம்ம குடும்பம் விளங்காது. என்னமா செய்யணும், உன் பொண்டாட்டி சாக்கல கட்டு, தலையில தூக்கிட்டு போன காட்டுக்களை கொண்டு உன்பாட்டுல சாக்கோட தீய வச்சிடல. அவன் பார்த்தான் பொண்டாட்டி அப்படி சிக்கு முக்குன்னு பிடிச்சான், ஒரு அரைக்கோட்டை சாக்குகளை வச்சு திணிச்சு கயிறு போட்டு கெட்டி தலையில தூக்கிட்டு ஆளரமா இல்லாத ஆத்தாங்கிற உரமா வந்து சுடுகாடு பக்கம் அங்க கொண்டு வந்து சாக்க இறக்கணும், தீய வச்சிட வேண்டிதான். கத்திரிக்காய் ஒத்த கத்திரிக்காய் திங்க நீ பேண்டாட்டி கத்திரிக்காய் போய் அழைச்சி நீ அலைத அப்படின்னு தடவைதான் பெட்டிய காணும். தீப்பெட்டி இல்ல, தீப்பெட்டி எடுக்காமல வந்துட்டோம். இந்த காட்டுக்களை எவன் வரப்போறான், சரி கெட்டி தானே வச்சிருக்கோம், நம்ம பண்டாட்டி எங்க வச்சுட்டு போறா அப்படின்னு மூட்டையோட சுடுகாட்டுல வச்சுட்டு தீப்பெட்டி எடுக்க வந்தான். இவன் வந்த நேரம் அந்த பொம்பளைக்கு சாக்குகளை இருக்க பொம்பளைக்கு ஒரு நல்ல நேரம். அங்கன ஒரு ஆளு ரெண்டு ஆட்டை பத்திக்கிட்டு அந்த பக்கமா பேபேன்ட்டு வந்தாரு. இவ சாக்குகள் வந்து சத்தம் கொடுக்க, ஐயா சாக்குகள் இருக்க என்ன காப்பாத்துங்க, ஏன் புரிதன் என்ன உயிரோடு தீ வச்சு கொளுத்த போறான் அப்படின்னு. ஏன் கொலகார பைய பொம்பளைய உயிரோடு தீ வச்சு கொளுத்த போறானா அப்படின்னு ஓடி வந்து சாக்க வந்து பார்த்தா பொம்பளை நல்ல லட்டு மாறி இருக்கான். எம்மா என்னம்மா உனக்கு கொடுமை அப்படின்னு அதையும் கைக்கு எங்க மாமனும் எங்க மாமியாலும் என் புரிதனும் பார்த்த பாருவே, நீ கறி வச்ச கறியில ஒரு கத்திரிக்காய் கலந்தியா அதை எடுத்து தின்னையா, அதுக்கு எனக்கு கத்திரிக்காய் போய் பிடிச்சிருக்க பட்டம் கட்டி என் புரிதன் கோல புரிதன்கிட்ட சொல்லி சுடுகாட்டுல கொண்டு நீ சாக்கோட கொளுத்த போற அப்படின்டா. அப்ப பயப்படாத, இப்பேற்பட்ட மாமியாவிட்ட நீ சாப்பிடாது, நீ எங்கேயாவது உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு அவுத்து போ சொல்லிட்டு அவர் பாட்டு இவா ஒரு பக்கமா நடந்து போய் ஒரு பத்திரகா சில அதுக்கு பின்னால போய் உட்காந்துக்கிட்டான். இவன் தீப்பிட்டி எடுத்துட்டு அவசரம் வந்தான், கத்திரிக்காய் திங்க நீ, கத்திரிக்காய் திங்க நீ அப்படின்னு சாக்கோட தீ. அவன்
அது செம்பருத்தி சாவுது. இவன் போய் ஒரு பத்ரகாளியம்மன் கோயில் பாரு, அந்த வழியா ஒரு நாலஞ்சு திருட்டு போயிருவோம். என்ன மாதிரி கலவாணி? அவன் வந்து அம்மனை கும்பிடுதான், அம்மா தாய் நீ கலாவாங்க போறோம், யாரு கண்ணையும் நாங்க கும்பிடப்படாது, போற இடம் எங்களுக்கு நல்ல ஜெயமா இருக்கணும், கை நிறைய பொருள் கிடைக்கணும், கிடைச்ச பொருள் பேர்வாதி உனக்கு. இவன் உடனே பின்னால இருந்து வாக்கு, போற இடம் நல்லா இருக்கும்பா போயிட்டு பேர்வாதி கொடுக்கணும் பங்கு வச்சு அம்மா போட்டு மறுநாள் வந்து கும்பிடுதாங்க. தாய் நேற்று கும்பிட்டோம், நல்ல வாக்கு கொடுத்த, இன்னைக்கு ஒரு பெரிய அரவணைக்கு போகிறோம், எங்களை யாரும் கண்டுகிடப்படாது, போகிற இடம் எங்களுக்கு ரொம்ப வெற்றியாக இருக்கணும், நீ தான் அருள் தரணும் தாய் அப்படின்னா, உங்கள் மக்கா நல்ல காரியம் கை கொடுப்ப. ஆனால் சொன்னபடி பேர்வாதி தந்துடணும். அன்னைக்கு போய் அரவணையில் போய் கண்ணக்கோல் வச்சானும் அவங்களுக்கு என்ன ஒரு பொச்சி சப்பட்டி கிடச்சிது, அது உழுக்க என்ன காசி மாலை, சங்க தரப்பளி, முத்து மாலை, மோகன மாலை, வளையல், காப்பு, கம்மல், ஒரு பொட்டணம், எல்லாம் ஐயா பூரா தள்ளிட்டு வந்தானுவா. அம்மன் கோயில் பக்கத்தில் வச்சு கண்ட பேர்வாதி பங்கு வச்சு நம்ம தாய்க்கு பேர்வாதி கொடுத்துட்டு நம்ம கிடைக்கும் பேர்வாதி தங்கச்சாமான பத்திரகாளி அம்மனால போட்டுட்டு பேர்வாதியை கொண்டு கல்லாளி பேர் போயிட்டானுவா. இவ தங்கச்சாமன் கிடக்கிறத பார்த்தா பத்திரகாளி அம்மன் சிலையில இருந்த பின்னால எந்திரிச்சு வந்து அவ வாட்டில் காசி மாலை, முத்து மாலை, மோகன மாலை, கையில் வளையல், காப்பு, கம்பல், மூக்குத்தி, டோலக்கு, வங்கி, வங்காளா எல்லாத்தையும் மாட்டிட்டு மூஞ்சி கருக்கள். அந்த நேரத்தில் போய் புருஷன் வீட்டுக்கு போகிறான். அதுக்கு முன்னால் அவளுக்கு பித்தள கம்பலே கிடையாது, கழுத்தை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. எப்போ எத்தே என்னங்க அப்படின்னா, இந்த கருக்களை வந்து நம்ம பொண்டாட்டி ஏற்ற மாதிரி கேட்க அப்படின்னு வந்து கதவை திறந்தா இவ என்ன சிலு 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 சிலுன்னு நிக்கா. மாமியா பார்த்தா, ஏ அம்மா, ஏன் மருமவளை, இது என்னம்மா போகும்போது விடுத்தன சாலை விட போன, என்ன இவ்வளோ நகை அப்படின்னா, என்னம்மா கதையா என்ன, நீங்க உங்க மகனை விட்டு அந்த சாக்குக்குள்ள போட்டு அம்மா ஐயானகர்ல வந்து தீ வச்சேலாம், தெரியாம செஞ்சுட்ட முடி, தெரியாம செஞ்சலாம், நீங்க செஞ்சது ஒரு நன்மை எனக்கு, என்ன நான் செத்தேனா? நீ செத்துட்டியா? செத்த உடனே சரி கைலாசம் நேரா போயிட்டேன், மேலேம்மா மேலே போயிட்டேன், அங்க போனேனா உங்க புருஷன், ஏன் மாமா, மாமனா, ஆமா என் புருஷன் இருக்காருன்னா, எங்க இருக்காரவா, அங்க தங்க கடை போட்டிருக்காரு கைலாசரியா, ஆமா நல்ல கடை, ஏய் என் புருஷனாம, ஆமாத்தா நல்லா இருக்காரா, அவர் ரொம்ப உங்களை தான் ரொம்ப அக்கசோட கேட்ட, இல்ல ஆளு ரொம்ப வயசாயிட்டா, வயசாயிட்டா இப்பதான் மன்மதமா இருக்காரு, நல்லா இருக்காரு, உங்களை பாக்கணும் பாக்கணும் ஏங்கிட்டு இருக்காரு. அப்ப நான் உங்க மருமான நான் சொன்ன பாத்துக்கங்க, அவர் கைலம்பிட்ட நகைய பூரா எனக்கு தந்து மருமகள நீ போட்டுக்கிட்டு உங்க மாமியால போய் வர சொல்லு அப்படின்ட்டு. எப்படிமா மேல போறது? நான் சொல்லுதான் ஐடியா சொல்லு, என்ன வச்சீங்களா சாக்கு, ஆமா அத மாதிரி ஒரு பெரிய சாக்கு எடுங்க, ஏன்னா உங்க உடம்பு கொஞ்சம் பூதலிச்ச உடம்பு, ஓ கொஞ்சம் கனத்தாளு, கனத்த உடம்பு, சரி சரி முக்கா கோட்டை சாக்கு எடுக்கணும், பெரிய கோணி பைய எடுத்து சரி உங்களை உள்ள போட்டு கெட்டி சரி உங்க மகந்தரையில தூக்கி வச்சு சரி மஜானகர்ல கொண்டு எரிச்சாச்சுன்னா என்ன விட டபுள் மங்க நீங்க வாங்கலாம், ஏன்னா உங்க புருஷம் இல்ல. அப்ப நான் எரிச்சிட்டோம்னா மாமனை பாத்துடலாம், பாத்துடலாம் கண்டிப்பா, தங்க ஜாமம் கிடைக்கும் கண்டிப்பா, இந்த பேரை காணும, யாரு என் கொல்லிமுடி வாங்கி இந்த பேரை காணும, எங்க போயிட்டாலும் தெரியல, கடைக்கு கத்திரிக்காய் போயிருக்காரு, அடையாளம் தெரியாம வர சொல்லிருக்காரு. உடனே ஒரு ஜாக்கு எடுத்து அம்மையை தூக்கி அது உழுக்க வச்சான், கயிறு போட்டு கட்டும் போது ஓடி அந்த என்ன பாருங்க, என்ன பாருங்க மறந்துடாதுங்க, தீப்பிட்டி எடுத்து வச்சுக்கோங்க, தீப்பிட்டி எடுக்க மறந்துடாதுங்க, தீப்பிட்டி எடுத்து வச்சுக்காங்க, முதல்ல ஒண்ணுக்கு ரெண்டு வச்சாங்க, நாங்க ரெண்டு பெட்டி தூக்கி, ஆனா தீப்பிட்டி இல்லாம போயிட்டு இருந்தாலும் திருப்பி வந்துட்டு எவனும் அவுத்து விட்டுறப்படாதுல்ல, அது மண்ணனை ஊத்துனா நைட்டு போவோம்,
மூடைய அம்மை எத்திக்கிட்டு வந்தான், சுடுகாட்டுல கொண்டு இறக்குனா, பெட்ரோல தாய் தலையில அந்த மூடையில ஊத்துனான். எம்மே அப்பா சீக்கிரம் பாத்துட்டு என் பொண்டாட்டி வாங்கிட்டு வந்த நகையோட கூடுதலா வாங்கிட்டு போகமானு யோசிச்சான். அதான் பிள்ள, பிடிவாதத்துக்கு என்னைக்கும் மருந்து கிடைக்குமா? ஆசை என்னைக்கும் அதமா இருக்கிறது, பிடிவாதம் இருக்கக்கூடாது. தான் தான் வாழணும், பிறர் வாழப்படாது. அறக்கின்ற இறைவன் கொடுத்த வரத்தை இறைவனை சோதிப்பதே ஒரு பெருந்தர்மம். கடவுளை தீர்த்துட்டோம்னா நமக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்? ஏகப்பட்ட செல்வம் கிடைக்கும். ஏகப்பட்ட செல்வம் மட்டுமா கிடைக்கும்? மாலை மரியாதை என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு? அது மட்டுமா கிடைக்கும்? வேற என்ன கிடைக்கும்? இளைய மாமன் அந்த முருகப்பெருமா வருவான். பகவானே எரித்த மாணவ நமக்கு பகவான் பட்டம் கிடைத்திடுமே. அமைப்பாரையா ஓடி வந்து நம்முடைய பக்கத்தில வந்து இருப்பா. அப்ப பாரதியா சொந்தமா அந்த மூத்தி மூலம் அப்பா என்று தான் நினைத்து நமக்கு ஆலவாலத்தை ஏந்திருப்பாம. இளைய வடிவேல இடது துடையில நமக்கு அமர்ந்திடுப்பா. குண்டோலரே ஓடி வந்து உடை உடிப்பா நம்மே முன்னே. அந்த நாரத ஓடி வந்து நாட்டாது எங்களை சொல்லிடுமா. சித்திரபுத்திரார் வந்து கணக்கெடுத்து நமக்கு பார்த்துடுவா. அம்மை பிரம்ம ஓடி வந்து பிரம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து சொல்லுவா. அம்மை கலைகள் ஓடி வந்து வீணை மீட்டி பாடிடுவாய். தெய்வ கண்ணி எல்லாம் ஓடி வந்து நர்த்தனங்கள் நமக்கு முன்னாடிடுவார்கள். அதிலே வள்ளி கொள்ளுமா அந்த பச்சவால் நாராயணன். அங்கே கைராய வந்தாரானா நம்மளை மாயோன் கண்டாரான நம்மளை அச்சார் என்று அழைத்திடுவ. நம்மளை அக்கானந்தி அழைத்திடுவ. ஆயனை ஆசையோடு நாம அழைத்திடலா என்று வல்லரக நினைக்கானையா. ஏ இதனை நாம எரிக்கணும். இதனை தயரிக்கணுமே. இருந்து கைராயத்தனை மாறணுமே. திரும்பி கைலாயம் வருகிறான். கைலாசம் வந்தவன் சும்மா நிக்கணும். இந்த கையும் பார்க்கலாம், இந்த கையும் பார்க்கலாம். எந்த கையில வரத்தை வாங்கணும்னு அவனுக்கே தெரியல. நல்லவனா வந்தா வர வாங்கக்கூடிய பண்பு கிடைச்சது. அடுத்தால கெட்டவனா திருப்பி வந்தது எந்த கைட்டு வர வாங்கணுங்கிற எண்ணமே மறந்து மறந்து விட்டான். கெடுவான் கேடு நடப்பான் கெட்டு போவான் சொன்ன மாதிரி அவனே தீவி அடுத்து தீங்கு விளைக்கணும் வந்தான்.
சிவபெருமான எரிப்பதற்கு வழி என்ன நினைச்சானே, அங்கிருந்து தேவர்களை தான் பார்த்தார்கள். ஏறு புள்ள முடிக்க முடியும் சரியில்லையே, மரத்தை வாங்கிட்டு வாரம் போறேன்னு சொன்னா போன போயிடாச்சு. திரும்பி வந்து நம்ம கைய காட்டு காலைய கைய நட்டு தான் காலை நட்டு தான் புரியலையா, நிலைமை ஒண்ணும் சரியில்லையே, நிலை சரியில்லையா, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இந்த அங்க இருந்து தேவர்கள் திருமூர்த்திகள் எல்லாம் பார்த்தாரு, கைலாய மலைக்கு அழிவு காலம் வந்தாச்சு, கைலாச மலைக்கு கெடுதி காலம் வந்தாச்சு. கொடுக்கத்துக்கான வரத்தை குருபரன் அரக்கனுக்கு கொடுத்தான்னு வாங்கினான் அரக்கன், அடுத்தால் கைலாயத்தில் அழிக்க திட்டம் போட்டுட்டான். நம்ம ஆண்டவன் பாடு அரக்கம் பாடு, கொடுத்தவன் சிவன், வாங்கினது அரக்கன், யாருனாலும் அரக்கனா சிவனான்னு அவங்களே போட்டு பார்த்துக்கணும். நமக்கு என்ன என்று அங்கிருந்து தேவர் திருமூர்த்திகளை எல்லாம் பார்த்தார்கள். அரக்கனுக்கு சிவன் கொடுத்த வரத்துக்கு பயந்து ஓடினார் தேவர்கள். மாணவரும் ஓடினார், மறையவரும் ஓடினார், ஆதித்தன் சந்திரன் ஓடினான், சந்திரன் ஓடும் போது சூரியன் ஓடுதா, சூரியன் ஓடும் போது தவமுனி ஓடினான், கும்பமுனி ஓடினான், குருமுனியும் ஓடினான், அகசியர் ஓடினார், புலசியர் ஓடினார், நல்முகன் ஓடினான், நல்முகன் ஓடினான், நல்ல காலைக்கு ஓட்டு மகரிஷி ஓடினார், மூதாமல் உடைபிடிக்கும் குண்டோதரன் ஓடினார், நாட்டு கணக்கெழுது நற்கணக்கரானவர் கைலாசம் ஐயாரும் ஓடினார், எல்லாரும் ஓடும் போது ஈசனும் ஓடுதான், பிள்ளையான மிஞ்சிலறி இந்திரனும் ஓடினாலுமா, அந்த பச்சி வாகனத்தில் ஐயம்பிரமன் ஓடினாலா, மருடதேவன் வாகனத்தில் வாயுதேவன் ஓடினான், எல்லாரும் ஓடும் போது ஈசனும் ஓடினான், பட்டாடு செத்து திருவயில் போலவே பழைய வளைய இரு பேரும் ஓடுதாவே, ஓடுகிறது யாரெல்லாம் இவரிடத்தில் ஏது கேட்பார், ஐயோ பகவான் இது என்ன நம்போல், ஐயோ பகவான் இது என்ன ஆலங்கோல, அதை சொல்ல நேரம் இல்ல ஓடினார், ஓடினார் உத்தஜீவன் கையில் எட்டோடு எட்டு நாளா எட்டோட்டம் ஓடுவானா, பட்டாடும் செக்குகள் திருவைகள் போலவே பழைய வளைய இரு பேர்களும் ஓடுகிறார், மயிலாயம் அவலையில தேவ திருமூர்த்திகளெல்லாம் ஓடுகிறார். ஆண்டவன் கண்டு 33 கோடி தேவர்களே, 48 ஜீவர்களை இறைவன் கண்டு இந்த அரக்கனுக்காக இவர்களை மறைக்க வேண்டும் என்று கருட சங்கி மலையோரத்தில் தேவ திருமூர்த்திகளால் அழைத்த இறைவன் ஒரு பூங்காவனங்களாக படைத்தார், பூமலர்களாக அவதரித்தார்,
இவர்களும் திருமூர்த்திகளும் பூக்களாக அவதரித்திருக்கிறார்கள். பிரம்மலோகத்தில் ஆண்டு கொண்டிருக்கும் பூலோகத்தில் ஆண்டு கொண்டிருக்கும் பிரம்மநாதன் ஐந்து இதழ் கொண்ட ஒரு செவ்வரளிப்பூவாக வந்து பிரம்மன் தோன்றவும் அந்த செவ்வரளி பூவுக்குள்ளே சிவபெருமானுடைய அதிகமான சித்தங்களை அடக்கி அரக்கனுக்கு கொடுத்த வரத்துக்கு பயந்து சிவபெருமான் போய் செவ்வரளி பூவில சிவலிங்கமாக போய் ஆண்டவன் மறைந்தான் அல்லவ. ஆண்டவன் மறைந்ததுனால இந்த பின்னால் வந்தான் அரக்கனும் ஆண்டவனை காணாமல் அதலி வனத்துக்குள்ளே வந்து தேடுகிறான். அந்த வன தோட்டத்திலே உலகத்துக்கே தாயா இருக்கின்ற ஆதி பராசக்தியை அடையலாம் நினைக்கிறேன். முனிவர் மாதிரி தலையில கங்கா தேவி சுமந்துட்டு இருக்காரு, காணாதுக்கு உத்தராஜ மாலை போட்டிருக்காரு, கழுத்துல ஒரு பாம்பு போட்டிருக்காரு. ஆதி பராசக்தி ஏற்கனவே அக்னி அக்னி அந்த தீல போய் விளையாடலாம் நினைக்கிறேன். அழிக்கணும் ஆதிபராஜத்தை அடையணுங்கிற ஓர் ஆசை, ஒரு பேராசை கொண்டான் அரக்கன். ஆசை வரலாம் ஐயா, பேராசை ரொம்ப வரக்கூடாது.
ஆசையில பேராசன்னு ஒண்ணு இருக்கடே. அம்மா இப்ப உங்க கையில நாலு நாலு கை நாலு மோரம் போடுக்க சரிதான், இன்னும் ரெண்டு இந்த பாக்கி கிடக்கு விரலுக்கெல்லாம் மோரம் வரணும் காக்கலாமா? ஆனா பாடுபட்டுதான் சொத்து சேர்க்க போட்டுதான், அதனால என்ன இருக்கு? எங்க பாடுபட்டு அது வேற பாடுதுல கேக்கும் போது ஊர் ஊரா கட்டுக்கிட்டாலும் சொல்லியா? ஆமா போன வாரம் மூணாவது வெள்ளிக்கு போன போது அங்க ஒரு மோரம் போடுவீங்கயா, போன வருஷத்துல தங்கசாமி என்னாச்சு ஒரு மோரம் போட்டாச்சு, போதாதான் கஞ்சம் அரைக்கா அப்படி அரைஞ்சி பொங்கி சோத்தை வடிச்சுட்டு சுடு தண்ணியை நான் குடிச்சுக்கிட்டு சோத்தை கொண்டாடி கொடுத்துட்டு இருக்க கூடாது. கழுவுன தண்ணி வடக்க வடநாட்டுல தர்ம தாண்டவராயன்னு ஒரு மனசு இருந்தா மதுக்க வடக்க தர்ம தாண்டவராயன் நம்ம எங்க நம்ம தங்கச்சாமி மாதிரி நம்ம கோயில் தர்மகத்தை தங்கச்சாமி மாதிரி தாண்டவராயம்னா பெரிய செலவாளி. அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு 45 வருஷமா குழந்தை கிடையாது, ஆனா இவருக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு. ஆமா ஆசைக்கு ஆணும் அடுக்கலைக்கு பெண்ணு இருக்கு, போறோம். இதுக்கு மேல அவள் உடம்பு தாங்காது, போறோம். வேண்டாம் அந்த ஒன்ன கட்டி கொடுக்க 100,000 ரூபாய் வேணும் இருக்கு. 1,00,000 இருக்கு. ராஜிபடி வச்சுக்கலாம திருத்திருவாங்க. கல்யாணம் முடிஞ்சு 40 வருஷமா பிள்ளை இல்ல, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு. அவருடைய மனைவி சொன்னாங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது மனதில் ஈரம் இருக்கா? இருந்தது போன வருஷமா ஈரம் இருந்தது. வயிறு என்ன பார்த்தவங்க எல்லாம் குறிஞ்சிருப்பு சிரிக்காங்க. என்னவர் தாண்டவராயன் பொண்டாட்டி மரடி மலடி பாவி சண்டாளி பழிகாரி நல்ல வாழ்ந்த குடும்பத்துல வந்து சாந்தாப்பா கறி கட்டு கை முடிவா? இன்னைக்கு வந்து காலம் வச்சானா அந்த வீட்டுல வாரிசே இல்லாம அப்படின்னா சொல்லுதாங்க. ஏங்க இவ்வளவு பணம் சொத்தெல்லாம் சேர்த்ததுக்கு அப்படியே நம்முடைய பாவங்களை துளைக்க அப்படியே ஒரு கோயில் நமக்கு ஏதாவது ஒரு ஆண்டவ மனம் இறங்கி ஒரு பிள்ளை தர மாட்டானா? அப்படிங்கயா கோயிலுக்கு போனீங்கயா? எந்த கோயிலுக்கு போறான்னு நினைக்க? ஆமா திருச்செந்தூர் தான் சொல்லி வரம் கொடுக்கும். அருள் பெற்ற தெய்வம் சுப்பிரமணிய சாமி. மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது, கடவுளும் கிடையாது. அதனால சுப்பிரமணியன் கோயிலுக்கு போனுங்க. பிறப்படி ஒரு காப்பிடி அரிசி எடு, ஒரு 10 பைசாக்கு புளி வாங்க, ஒரு 3 பைசா வத்தல் வத்தல் வாங்க முடியும். நான் சொன்னதை மட்டும் கேடி ஒரு அரையணாவுக்கு நல்லெண்ணெய் வாங்க. அரையணா எப்படி இருக்கும்? அந்த காலத்துல உள்ள அரையணா உனக்கு தெரியாத, இத வாங்கி ஒரு புளியாதரை கட்டு, 8 நாளைக்கு எந்த அம்மாடி அம்மாடி கல்யாணப்பட்ட எடுத்து கொடுக்காத, அந்த புளியங்குடி சாதா சேலை எடுத்து விடு. அம்மாடி அம்மாடி
அது எத்தனை வருஷத்துக்கு இந்த பட்டை அழியாம வச்சிருக்கணும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். பாய்ப்பேண்டாட்டி பட்டை கொடுக்கலாம் பட்டை இந்த புளியங்குடி ஜாலை எடுத்து உருடி புளியங்குடி ஜாலை எடுத்து வரைஞ்சு கட்டினான். ஏடி நீ திருவாதிரை போயிருந்தா நான் ஜெல குத்து விட்டு எடுத்துட்டு வரேன். வீரல் வந்து திறந்தான் முழு நோட்டா ஒரு 10 ரூபா. 10 ரூபாயா? முழு தாள் சட்ட சட்டாங்கு அந்த கெட்டுல இருந்து முழு தாள் ஒரு 10 ரூபாய் தூக்கி வச்சான் வடியில வச்சுக்கிட்டான். எப்பல நம்மளே பிள்ளை வரத்துக்கு போறோம், கார்ல ஏறணும், வண்டியில ஏறணும், ரயில்ல ஏறணும், ட்ரக்ல ஏறணும் சொல்லப்படாது, காலு நோவ நடக்கணும். அப்பந்தான் அந்த சுப்பிரமணிய சாமி கொடுப்பார். ஏங்க திருச்செந்தூருக்கா நடக்க சொல்லுதியா? என்ன வழி என்ன இருக்கும்? அப்படியா? ஏங்க ஒரு 4 நாள் பயணம் இருக்குமே. பரவாயில்ல, 4 நாள் இருந்திருந்தே போகுமே. சுட்டு நிறைய வச்சிருக்கீங்களா? 10 ரூபா. ஐயா கெட்டிக்கு வர கட்டி புரிதும் தலையில விட்டு இப்படி முடி ஜாலையும் உடுத்து வடநாட்டுல இருந்து முருங்கோயிலுக்கு நட 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 நடன்னு நடக்கா. ஒரு மாதிரியே தத்தி புத்தி திருச்சி வந்து வந்தாச்சு. ஐயா 3 நாள் பயணம் நடந்து வந்திருக்காங்க, கெட்டிக்கு வச்சு அவுத்து திங்கல. கோயில போய் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். ஆமா அப்பந்தாட்டி சாமி வரம் கொடுப்பாரு. ஏற்கனவே சாலை தூரத்துல அந்த காலத்துல எல்லாம் மோர் மடம், தண்ணி மடம், அன்ன மடம்னு அந்த காலத்து நிறைய உண்டு. ஆமா அந்த காலத்துல உண்டுப்பா. அப்ப முறை சத்திரத்துல சாப்பாடு பண்ணி போடுவாங்க, மோர் பந்தல் வச்சிருப்பா, தண்ணி பந்தல் வச்சிருப்பா. அதெல்லாம் நம்ம அதான் அந்த கெட்டி கேட்டி மடியில வச்சு 10 ரூபா. அத உழைக்கவே இல்ல இந்த தாண்ட வரேன். ஐயா திருச்செந்தூருக்கு வந்தாச்சு. எப்படில நம்ம சோறு எப்படி இருக்க தெரியல? முதல்ல குழி புரிதனம் பண்ணாடியும் குளிச்சா, குளிச்சு முடிஞ்சல இவரு பொண்டாட்டி சொல்ல, எவ்வள இந்த கடற்கரையில இந்த சேலைய கொஞ்சம் உணர்த்திக்கிட்டு நின்று இந்த ஈர வேட்டியோட போய் தேங்காய் கடையில போய் தேங்காய் நீ சேலை காயப்படும் போது அங்க பக்கம் பாத்துறேன் விட்டுட்டு போற பதனமான தேங்காய் கடைக்கு வந்தான். ஐயா தேங்காய் கடை வர்ற எந்த ஒரு தேங்காயா தெரியல, நல்ல பிறந்தங்க யாருக்கு? அப்படியா என்ன விலையா? ஒரு தேங்காய் 1 ரூபா கொஞ்சமாவது இறக்க வேண்டாம். ஐயா எந்த ஊர்? ஐயா எனக்கு வடக்க காசி பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். காசி பக்கத்துல இருந்து வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? உள்ள வரம் கேட்டு முருகப்பெருமான வந்து தொழுதுக்கு நானியம் கொண்டாடி வந்தவங்க கொண்டாடி கடற்கரையில ஜேலையை உணர்த்திக்கிட்டு நிக்கா. தேங்காய் அங்க வந்து அநியாயமா வேலை சொல்லிடுறதே 1 ரூபான்னு. எந்த ஊர்ல இருந்து தேங்காய் இருந்து 1 ரூபாய்க்கு? ஐயா என்கிட்ட தேங்காய் 1 ரூபா. இது எங்க இருந்து வாங்கிட்டு வர்றது? ஆழ்வார் திருநகர் இருக்குல்ல, ஆழ்வார் திருநகரி. அப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு மிஞ்சி போனா ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்கும். அங்க என்ன விலை? எனக்கு 1.5 ரூபாய்க்கு வருது. அநியாயமா கொடுப்பான அப்படின்னு ஆழ்வாதனைக்கு விறுவிறுவிறு நடந்துட்டான். இவன் நடக்க அங்க பொண்டாட்டி சேலையெல்லாம் உணர்த்திக்கிட்டு அப்புறத்தம் வந்துருவான், அப்புறத்தம் வந்துருவான். காவாஜி சேலை ஒரு மாதிரி காஞ்சிட்டு, காவாஜி சேலை காயுது. 7-8 பேரும் சுத்திட்டான் அதுக்குள்ள. என்னடா அப்பறே வச்சு இந்த பொம்பளை சேலையை உணர்த்திட்டு இருக்க, ஆம்பளை இல்லாம தனியா நிக்கவள அப்படின்னு 7-8 பேர் அவளை சுத்தி கவர் பண்ணிட்டு நிக்கான். இவன் ஆழ்வாதனைக்கு வந்தா சுப்ராயர் கடை. சுப்பு ஐயா தம்பி பாருங்க கடை தேங்காய் என்ன விலை?
ஒரு ரூபாயா? என்னையா அநியாயமான வியாபாரம் பண்ணியா? ரொம்ப ஏன் கொள்ளி அடிச்சு தலையா? திருச்செந்தூர்ல 1,000 ரூபானா, ஆழ்வாதிருந்தா 1,500 ரூபானா, உங்க கடையில 1 ரூபாய்க்குள்ளயா? திருச்செந்தூர்ல இருந்து மட்டும் கால் நோய், உங்க திருநெல்வேலிக்கு நடந்து ஒரு தேங்காய் வாங்க வந்திருக்கோம்னா கொஞ்சம் ஆளை பார்த்து நீங்க தேங்காய் சொல்லப்படாதா? 1 ரூபாய்க்கு தான் கொடுக்கணுமா? கொஞ்சம் குறையாதா? எனக்கு செங்கோட்டையில இருந்து வருதப்பா தேங்காய். இங்க என்ன விலையோ? செங்கோட்டையில நம்மளுக்கு 3/4 ரூபா தேங்காய். நேர திருநெல்வேலியில இருந்து மனுஷன் நடந்துட்டான் தங்காசிக்கு. பொண்டாட்டி எங்க நிக்கா? சேலை காஞ்சிட்டா காயிலையா? ஒரு மாதிரி இப்படியும் கூட ஜாட்டு சேலா அது பாட்டு காய். தெங்காசிக்கு வந்தா ஐயா உங்க கடை தேங்காய் என்ன விலையாண்ணா? என்னது எந்த தேங்காய் எடுத்தாலும் 3/4 ரூபா? ரொம்ப 3/4 ரூபாய்க்கு ரொம்ப சௌரியமா வைக்கணும்னா உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து தேங்காய் வருது? நமக்கு செங்கோட்டையில இருந்து வருது. அங்க என்ன விலையோ? செங்கோட்டையில 50 பைசா. 3/4 ரூபாய் தேங்காய் வாங்கதை விட நேரம் செங்கோட்டைக்கு போயிட்டேன். செங்கோட்டைக்கு நேரம் நடந்துட்டேன்னு பொண்டாட்டி கடற்கரை தான் நிக்கா? கடற்கரையில என்ன அவாட்ட நின்று போறா? யார் நம்ம பொண்டாட்டி கிட்ட போக முடியும்? அவ யாருனே ஆளு சாவுட்டு ஒரு கைட் அடிச்சா 9 பேர் செத்து போவான். அதனால நம்ம நேரா பேட்டி வந்துரும். செங்கோட்டை பேருவோம். ஒட்டே 70 செங்கோட்டைக்கு வந்துட்டான் பக்கம்தான் இருந்து. ஆமா செங்கோட்டைக்கு வந்தா மேல ரத வீதியில ஐயா ஜொரிமுத்து கடை அவர்கிட்ட போனா. ஐயா பாருங்க எனக்கு வடநாடு திருச்செந்தூருக்கு பிள்ளை வரவங்க வந்திருக்கேன். கொண்டாட்டி குளிச்சுட்டு கடற்கரையில சேலை வளர்த்துக்கிட்டீங்க. அங்கெல்லாம் தேங்காய் பிடிக்கல எனக்கு. நேர செங்கோட்டைக்கு வந்தாதான் தேங்காய் கிடைக்கணும் சொல்லிட்டு உங்க கடை தேங்காய் தான் என் பேர்ல ரொம்ப பிரியம். வந்திருக்கேன் பார்த்து செஞ்சு என்ன விலை? எப்பா நம்ம கடையில முதல்ல 50 பைசா தான் ரேட்டு. 50 பைசா தான் இத்தன் திருச்செந்தூர்ல சொன்னாங்களா 50 பைசா தான்? அப்படியாப்பா அப்ப நான் ஒண்ணு சொல்லுங்க கேளு. என்ன? என் கடையில 50 பைசா தான் தேங்காய். ஆனா எனக்கு ஒரு தோப்பு இருக்கு. எங்க இருக்கு? கொல்லத்துல இருக்கு. தென்னந்தோப்பையா? ஆமா ஒரு 1000 தென்னை இருக்கு. சரி அந்த 1000 தென்னைக்கு உரிப்பதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. சரி அதனாலதான் 50 பைசா கேளுன்னு நான் குத்துருவேன். ஓஹோ அங்க போன வச்சுக்கா உனக்கு வியாண்டிய தேங்காய் பறிச்சுக்கா. சும்மையா? சும்மையா பறிச்சுக்கப்பா. நீ இவ்வளவு ஒரு கருணை உள்ள தெய்வம் எனக்கு தெரியாம இருந்ததாச்சப்பா. இப்படி இருக்கணும்னா என் பொண்டாட்டி வீட்டுல வச்சு நானே வந்து குழந்தை வரம் கேட்டிருப்பேன். நான் என் பொண்டாட்டியும் இல்லை கடற்கரையில் விட்டுருக்கேன். அவளையும் கொஞ்சம் பார்த்துக்கா முருகா. நான் வாசி தேங்காய் வாங்க போறேன்னு சொல்லி கொல்லத்தில் வந்து தென்னந்தோப்பு பாகம் கொலையா கிடக்கு. ஆமா தாங்க முடியாத ஆசை வந்துட்டேன் அவனுக்கு. எழனி மேல ஆசை. ஆனா சுற்றி மட்டும் ஆளை பார்த்தா ஒரு ஆளும் இல்லை. நமக்கு 12 நேரத்துக்கு தான் பழக்கம் தெரியாதா எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அந்த கொல்லத்தில் இருக்க தென்னந்தோப்புல ஒரு நதிக்கிற ஓரம் ஒரு மரமானது இப்படி வளைஞ்சு இப்படி கிடக்கு. அப்படின்னு முருகா நேத்து முந்தாச்சு எனக்கு பறையற தெரியாது. தேங்காய்க்காக பனையற போற நீ தான் காப்பாத்தனும். பொண்டாட்டி உன் அடைக்கலாம கடற்கரையில் விட்டுருக்கான். அவளையும் பாத்துக்கா என்னையும் பாத்துக்கா ஐயா. ஆமா அப்படின்னு தென்னை மரத்துல யாருனா எனக்கு நேத்தம் தான் பழக்கம் தந்தேன்னா மண்டை வலையை பிடிக்க தெரியும். அதாவது செய்யும் தொழில யாராரு என்னென்ன செய்து செய்தாங்களோ அந்த தொழில்தான் அவரு செய்யணும். செய்யணும்ல இவன் பரம்பரைக்கு யாருனா தானே தெரியும்பா. அன்னைக்கு யாரு கத்தி புத்தி போய் அங்க கொண்டையடி பிடிக்கணும்ல
பிடிக்க வழி இல்லாம ஒரு சின்ன மட்டை அடி பிடிச்சாம பாரு கை வழி கை வழின்னு ஓலையோட வந்தாமலா முனி ஓலை சிக்கன்னு முனி ஓலை கையில இப்படி சுத்தி பிடிச்சான் பாரு ஒரு நாலாயிரம் உயரத்துக்கு மேல கிடந்து ஆட்டான் கீழே தண்ணி பெருக்கெடுத்து வாழுது இவன் நினைக்கான் கடவுளே ஏ முருகா தேங்க உடைக்க வந்தானே ஏ கடைசியில என் பொண்டாடியை பார்க்க விடாம பண்ணிருந்தப்பா சேலைய உடத்துக்கு நிக்காள அவன் முகத்தை பார்க்க விடாம பண்ணிட்டியோ இப்படி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசியில தேங்காயும் கட்டாம ஓலையில கிடந்து அனாதிய தொங்க முடிய விட்டுட்டிய முருகா என்ன காப்பாத்தப்பா என் 10 ரூபாய் உன் உண்டியில கொண்டு போடுறதா ஐயா அப்படின்னு நினைக்கான் அதுக்கு முன்னாடி இந்த 1.5 ரூபாய்க்கு தேங்க வாங்கிக்கலாம்ல மொத்தம் 1.5 ரூபாய்க்கு தேங்க வாங்கலாம்ல மிச்சம் பிடிக்கும் அவன் உயிர் போட்டா வரட்டாலும் தொங்கிட்டு இடக்கும் அப்ப கொண்டு 10 ரூபாய் உண்டியில போட போறான் அவன் உண்டியில போடுறது கொசமா வேணும் தண்ணிக்கு கிடக்கணும் தொங்கிட்டு இடக்கும் இப்படி தொங்கி இடக்கும் போது அங்க என்ன எனக்கு தெரியுமா ஒரு யானை இந்த கொட்டாரக்கரையில ராமராஜனுடைய அரண்மனைக்கு பட்டமறிப்பு விழாவுக்கு போயிட்டு யானை பட்டமறிப்பு விழா முடிச்சு அவனுக்கு ஒரு சம்பளம் ஒரு 40 ரூபா கிடைச்சது அதை வாங்கி யானை பார்க்க மடியில வச்சுக்கிட்டு யாரையும் இந்த தண்ணியில போய் யானைக்கு நல்ல தண்ணி அடிச்சு குளிப்பாட்டிட்டு போமேன்னு வந்தான் தெரியுமா யானை வாரத இந்த தாண்டவராயன் பார்த்தான் என்ன தொங்குறேன் தொங்குறேன் ஒரு தேங்காய்க்காக தொங்குறேன் என்ன நல்லா இருப்பா என்ன என்ன காப்பாத்தின ஏ தம்பி எதுக்குப்பா அப்படி தொங்குத தேங்காய்க்காக தொங்குதான் தேங்காய்க்காண்டி தொங்குதியா நல்லா தொங்கு இல்ல இல்ல அண்ணா அப்படி சொல்லப்படாது என்ன என்னை காப்பாத்தி விடு என்கிட்ட 10 ரூபாய் உனக்கு தரேன் அப்படி என்ன 10 ரூபா இருக்கு உனக்கு தரேன்னா காப்பாத்தி விடுன ஏ காப்பாத்தினா 10 ரூபா தரேங்கண்ணா அப்போ 10 ஒரு நம்ம மடியில ஒரு 40 இந்த பேர் காசு வந்துட்டு நம்ம 40 ஆச்சு அவன் 10 தான் 50 ஆச்சு யானை மேல யாரையும் காலை பிடிச்சி கிளத்து போடுது ஏன்னா நான் காப்பாத்தம்யா ஆனா சொன்னபடி 10 ரூபா தந்துடணும் என்ன நான் சொன்னதுல மாற மாட்டேன் அதுக்குதான் என் பேர் தாண்டவராயன் ஐயா தாண்டவராயன் காலுக்கு நேரம் யானையை கொண்டு நிறுத்திக்கிட்டு யானை பாக்க யானை மேல ஏறி தாண்டவராயன் இப்படி காலை பிடிச்சான் பாரு இவன் நின்ற இடம் சரியில்லை யானை யானைக்கு கூசுமான இடம் அந்த ஜிமிழ் பக்கத்துல இவன் கால் பட்டுதுல யானை ஒரு ஜிலுப்பு ஜிலுப்புச்சு இவன் தாண்டவராயன் காலை சிக்கன் பிடிச்சிட்டேன் ஏன்னா யானை போயிட்டு ஏ ஓலை விட்டுறாத அப்படின்னா ஏல 40 ரூபாய் எனக்கு தரல ஓலை விட்டுருவேன் என்ன 40 ரூபாய் விட்டுறாதேனா நான் 40 ரூபாய் தந்துருந்தேன் தருவியா தந்துருவோம்னா அப்பதான் சிக்கன் பிடிப்பேன் மட்டையே மட்டும் விட்டுறாத இல்லைன்னா ஓலையை விட்டுருவேன் விட்டுறாதேனா விட்டுறாத இவன் எனக்கு இந்த ஜண்டாள பேரை காப்பாத்த போய் நமக்கு கொட்டார ராமராஜன் கொடுத்த 40 ரூபாய் இந்த பேருகிட்ட பறி கொடுக்க வேண்டியிருக்கா கடவுளே நம்ம எப்படிடா இறங்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தான் தெரியுமா அந்த தோப்பு உரமா ஒரு 4-5 ஒட்டகத்தை ஒருத்தன் மேய்ச்சிட்டு அறிஞ்சான் அவன் அங்கே ஓரமா வந்தான் என்ன ஏன்னா நான் தெரியுது அவனுக்கு என்னன்னு ஏ நான் தான் மேல விட்டு பக்கிரி ஏன்னா இந்த ஓலையை பிடிச்சிட்டாங்க இந்த பேச்ச கேட்டு யானை மேல ஏறி இவன் காலை பிடிச்ச யானை போயிட்டு இப்ப அவன் ஓலையை விட்டுருவான் ஓலையை விட்டுருவான் சொல்லி பயமுறுத்தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே துளியில் பாக்கதான் நீ கொட்டம் நீ ஒட்டவத்தை மேய்ச்சிட்டேதான் யானையை மேய்ச்சிட்டேதான் நம்ம ரெண்டு ஒரு துளியில் பார்க்கக்கூடிய ஆளு அந்த பேர் போனா போறான் என்ன மட்டும் இறக்கி விட்டுரு என்கிட்ட ஒரு 40 ரூபா உங்களுக்கு தந்துருந்தேன் தம்பி யாருக்குன்னே நான் ஒட்டவன் வச்சாலும் சம்பளமே கிடையாது என்ன முதலாளி அடிச்சு விட்டாரு என்னையா அப்படியா சம்பளம் தர மாட்டாரு சோத்த மட்டும் தந்துட்டாரு சுட்டே வள்ளியா இல்லையா ஒரு பீடி வாங்க சுட்டு இல்ல யார் போய் சொல்லாத 30 ரூபா வச்சிருக்கல யாரு நீ 30 ரூபாய் பொண்டாடி தந்தாதான் வச்சிருக்கேன் பொண்டாடி தான் ஆமா செலவு என்ன இறக்கி விடு நீ வருத்தப்படாத என்கிட்ட இருக்கு 40 ரூபா தந்து 40 ரூபா தெரியா என்ன இறக்கி விட்டுறேன் ஒட்டத்தை கொண்டு நிறுத்தி ஒட்டகத்தினுடைய முதுகுல ஏறி யாரு நம்ம நடு முதுகுல மிதிக்க வேண்டியதானே அந்த ஒட்டகத்தினுடைய மூஞ்சி பக்கமா மிதிக்கணும்
மூஞ்சி பக்கத்துல யாருக்குன்னே ஒட்டகத்துக்கு கூச்சம் வரும். இவன் காலை கொண்டு கழுத்து கொஞ்சம் நீட்டின கழுத்துல இது மேல மிதிச்சோம்னா எட்டு மேல நினைச்சு அதெல்லாம் மிதிச்சான் பாரு. மிதிச்சு அந்த யானை பார்க்க முடியும் காலை அப்படி பிடிச்சான் ஒட்டகம் ஒரு ஜிலுப்பு ஜிலுப்பிச்சு பிச்சுட்டு அது பாட்டுல அண்ணே அண்ணே யானைக்காரண்ணா நான் தொங்குதம்ண்ணே தொங்குதான் என்னைய விட்டுறாதண்ணா. விளத்துக்கும் பெலமா கிடக்கும் யாரு தாண்டவராய தாண்டவராயன் சொன்னா ஏலே உங்க ரெண்டு பேரும் உயிர் என் கையில மறுவாதியா சொல்லா அவன் இடுப்புல இருக்க துட்டு ஒழுங்கா எண்ணிக்கிட்ட தந்துடணும். நாற்பது முப்பது மறந்தியா நான் உங்களை மறந்துடும் இல்ல அப்படின்னா ஓலை விட்டுருவான். இவன் சொன்ன என்ன என்கிட்ட ஒரு முப்பது இருக்கு யானம் கிட்ட ஒரு நாற்பது இருக்கு உனக்கு சேர்த்தாரு அப்படின்னா அப்படியா முருகா நீ நல்ல தெய்வம்பா எனக்கு நான் தேங்காய்க்காக ஊரு ஊர் அலைஞ்சதுக்கு பத்து நாற்பதாயி ஐம்பதாயிக்கு ஐம்பதா எண்பது ஆகிட்டியப்பா உன்ன மாதிரி சுப்பிரமணிய சாமி இந்த நாட்டிலே கிடையாது ஆண்டவா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குருத சவாரி பழக்கத்துக்காக சென்று ஒரு குருத சவாரி குருத பண்ணிக்கிட்டு சவாரி பண்ணிட்டு வரான். அவனுக்கு சவாரி செய்ய தெரியாது தெரியாது பழக்கம் பண்ணதான் நடக்கு. அவன் மடியில் ஒரு இருபது வச்சுக்கிட்டு குருத சவாரி சடப்படா சடப்படான்னு வந்தோம்ல இந்த ஒட்டகாரனும் யானை காரனும் கூப்பிடுதான் என்ன 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 தம்பி எங்கப்பா என்னப்பா எங்களை பாரு நட்டாத்திட்டு காட்டுக்களை ஒருவன் பெலத்துல நாங்க ஒரு தென்னை ஓலை பெலத்துல மூணு பேரும் கிடக்கோம் இந்த மூணு பேரும் காப்பாத்தி விடப்பா மொத்தத்துல எங்க கையில ஒரு எண்பது ரூபா இருக்கு எண்பது ரூபா இருக்கா உங்களுக்கு தாரம் காப்பாத்திருடே காப்பாத்தினா தருவியா கண்டிப்பா தாரம்பா. அப்ப நம்மகிட்ட ஒரு இருபது இருக்கு அவன் ஒரு முப்பது ஐம்பது யானைக்காரன் ஒரு நாற்பது எண்பது அவன் ஒரு பத்து ஏப்ப சரியா பச்சை நூறு ரூபாய்க்கா நூறு ரூபாய்க்கா குருதக்காரன் யாருக்குனே அது பழக்கப்படலாத குருத அதை ஓட்டி பழகிட்டு அலையதான் அவன் அந்த முதவாடி யார முதலாவது கடுவாளத்தை சிக்கன் பிடிச்சிட்டா யார விடாதா இவங்களை காப்பாத்தணுங்கிற ஒரு மெய்யுணர்ல யாவ மருந்து கயிறு இருந்த கடுவாளத்தை விட்டுட்டான். கடுவாளத்தை விட்டுட்டு குருத மேலன்னா குருத நிக்குமையா நிக்கும் இல்ல நிக்குமான பறந்துடும் பறக்கும்ல இவன் குருத மேல ஏறி இந்த ஒட்டகாரன் காலை பிடிச்சா பாரு குருத அத்து பிடிக்கிட்டு அது பாட்டில் போயிட்டு கடைசியில என்னாச்சு தாண்டவராயின் சொல்லுதான் எலே என்ன எல உங்க மூணு பேர் உயிரும் என் கையில உங்க மூணு பேர் உயிரும் என் கையில மறுவாதியா அவன் வச்சிருக்க விட்ட ஒழுங்கா சொல்லிடு யாருன்னா என்ன வச்சிருக்கேன்னு சொல்லுங்களே என்ன தொண்ணூறு நம்ம ஊர்ல இருந்து முடிச்சு போட்டு கொண்டு வந்த துட்டு பத்து ஆக மொத்தம் என்ன பத்து ரூபாய கொண்டு வந்தவனுக்கு ஒன்பது பாகத்தை கூட்டி தந்து நூறு ரூபாய தந்துட்டேப்பா அப்படின்னு கைய விட்டுட்டான். மூணு பேரும் ஆத்தோட போறான் கொண்டாட்டி எவன் கூட்டிட்டு போன யாருக்கண்டா சேலை வளர்ந்துட்டு இருக்கா கடற்கரையில எந்த போய் கூட்டு போனா அதாவது கஞ்சத்தனம் பண்ணணும் கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய அளவில் பண்ணணும். நானும் தான் ஜோலி ஜோலி பாருங்களேன் கடுமையான செலவு ஒரு பொடி கூட வாங்க மாட்டேன் அரக்கன் ஆண்டவனை காணலன்னு சொல்லி திக்கு தித்த தெரியாமல் காட்டுக்களை திண்டாடிட்டு இருக்கிறான திண்டாடிட்டு இருக்கிறான் நாட்டை பார்த்து போனுங்கிற எண்ணம் வந்துதா பார்வதி அடையணும் ஆசைப்படுதான் அப்பமே நினைக்கும் ஆதி சக்தி அடைஞ்சே தீரணும் ஆண்டவன் எங்க சிவன் எங்க அப்படின்னு கானகத்துல திக்கு திசை தெரியாம திசை மாறி ஓடினான். அப்பதான் கைலாயத்தில இருந்து அம்மை உமையவளான ஆதிபராஜி என்றா சிந்த கலங்கி யாரு என்றா பாரு அண்ணா நினைப்பாடா அண்ணா மாயவா மதுசூதனாய் என் பெருமானே என் ஆண்டவனாய் கைராஜவாதகன் அறியா தெரியாதனவா அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து யாத்தான் என் ஆண்டவன் அவர் பானையிடம் எரியா என் கடவுளை தான்
நான் மறந்தல்ல இப்ப நான் கலங்கிருக்க காரணமாக நாட்டு மக்கள் கொடுத்தப்பட்டம் கலைமாமணி இசைக்குயில் இசைத்தென்றல் நடன பேரொடி கமுதராஜனுக்கு மக்களா கொடுத்த பேரு கமுத கஞ்சன். தெரியுமா உக்கரஜன நாட்டுல வந்து என்னைக்கு முடிச்சு விட்டு சிம்மாசனத்துல போய் இந்த பைய உட்கார்ந்தானோ அன்னைக்கு அடைச்சான் நாலு கோயிலை. மேற்கு இருக்க பிள்ளையார் கோயில் காலி, வடக்கு இருக்க சக்தி கோயில் அடைப்பு,
தெற்க இருக்கிற பெருமா கோயில் காலி, கிழக்கு இருக்க ஜெவம் கோயில் நடந்தான். ஒரு கோயிலுக்கு 100 ரூபாய் தான் 4 கோயிலுக்கு 4 ரூபாய் அந்த காலத்துல 100 ரூபாய் ஆவாது ஒரு கோயிலுக்கு 1 நேரம் பூஜை செய்யறதுக்கு 1 பணம் ஆகும். கப்பி தவறி துளசி மாலை மணி மாலை பவள மாலை போட்டுட்டு உக்கரஜன பட்டத்துல ஜீவசிவா அரகரா ஓம் அப்படின்ட்டு வந்தான். உயிரோட போக மாட்டான். ஜீவசிவா என்று சொன்ன செவி ரெண்டா ரூபா கடவுள் வேற சொன்ன காலையில கண்ட வாட்டி எடுக்க செய்வா அரகரா என்று சொன்ன அடிப்பான செவட்டோடு நாராயணா என்று சொன்ன நாராயணா நாவத்துண்ட வெட்டுவானா வியாபாரிகள் ஓடி வந்து வியாபாரம் செய்வார அரகீரை என்று விட்டார் அரகாசு கமலம் உண்டு தண்டங்கீரை என்று விட்டார் தம்பி காசு கமலம் உண்டு மாடு விட்டா ஆடு விட்டா ஓடி விட்டா கண்டாணாச்சீர பரிப்பணம் கூட்டுவானா கண்டாள வந்தான் வீட்டு வரி காட்டு வரி வீட்டு வரிய நிலவரியும் போடுவானா கல்யாணம் முடிப்பாரானா கமிசனுக்கு கமிசம் உண்டு குழந்தை அங்கு பிறக்குமானா ஆண் பிறந்த 10 பணம் ஆண் பிறந்த பெண் பிறந்த 20 ரூபாய் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னப்பா உண்மை? இந்த உண்மை எனக்கு தெரிஞ்ச என்ன உண்மை கேளு விவரம் சொன்ன. அதானா என்ன? அதானா ஆண் பிறந்தா 10 பணம் எதுக்கு, பொன் பிறந்தா 20 பணம் எதுக்கு? அதாச்சு பெண் பிறந்தா 20 ஆண் பிறந்தா 10. அது என்ன வஞ்சகம்? வஞ்சகம் இல்ல, அவன் போட்டது ரைட்டு. ரைட்டா? ஆமா. நீங்க அவனுக்கு ஜாலரால தட்டுவீங்க? அதெல்லாம் கிடையாது. உனக்கு ஆம்பளை எவ்வளவு பிறந்திருக்கான் வச்சுக்கா? சரி, ஒரு எம்கா வரைக்கும் படிச்சிருக்கான். ரொம்ப இல்ல, ஒரு 8 ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான். படிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு குருட்டு பொண்ணு விட்டத்துல போஞ்ச மாதிரி ஒரு வேலை கிடைச்சிட்டு அங்க போய் வேலை பாக்குறான். வை மாத சம்பளம் 5000 15000 கிடைக்கும். 10 வருஷம் இருப்பான். அடுத்தாலும் சம்பளத்தம்பளம் திரட்டிக்கிட்டு இருந்தாலும் 2 கிலோ தங்கத்தை வாங்கி பூரா கடுவு கடுவா உருட்டி அந்தாலும் அது ஒளிஞ்சுக்கிட்டு வந்து ஒரே பியாதிக்கு சாப்பிட்டு கழிச்சு 16 வயசு வரைக்கும் அப்பா வீட்டுல எனக்கு எனக்கு சேலை வாங்கித்தா, பாவடை வாங்கித்தா, சட்டை வாங்கித்தா, அருபேன் வாங்கித்தா, சட்டை மாட்டி வாங்கித்தாரு, அதை வாங்கித்தான்னு கேக்கும். அந்த காலம் அப்பா அப்பா வாங்கி கொடுத்தது. இப்ப பிள்ளைகள் பாராருன்னு பீடி சுத்தி அதை தின்னுக்கிட்டு. ஆமா, அது பாடுபடுது. அது நினைச்சு சாமான எடுக்குது. தப்பு ஐயா, ஐயா அது அதுதானே சொன்ன. ராபும் பகலுமா முடிக்குவா, அந்த கண்ணு தெரியாம நூலை கூட படிக்காம பீடி சுத்துவா, கை நிறைய சம்பளம் வாங்குது, அதுவும் நினைச்சு சாமான எடுத்துக்கிறது.
பதினாறு வயது வரைக்கும் தாய் வீட்டுல தகப்ப வீட்டுல செல்ல பிள்ளையா இருக்கலாம். பதினாறு வயசு முடிஞ்சு இருபது இருபத்தோரு வயசு வச்சுக்கா தாய் தகவன் நம்ம பிள்ளைக்கு வயது ரொம்ப அரைக்கழுத்தை வயிட் ஆயிட்டு அரைக்கழுதைக்கு கிட்ட வருது வயசு அரை வயசு வருதுன்னு ஆமா இதுக்கு நம்ம வாழக்கூடிய பருவம் வந்தாச்சு இது வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இந்த திருவிழாறு குளத்துல பிறந்த ஒரு பிள்ளைய எங்க கொண்டு கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா காலாட்சி மடத்துல அங்க கொண்டு கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டி கொடுத்த உடனே தாய் வீட்டுக்கு வர முடியுதா? ஏய் வர முடியுதான்னு கேக்க. ஆடிக்கு வருவா, தீபாவளிக்கு வருவா, பொங்கலுக்கு வருவா, ஒரு நல்ல நாள் துணிய நாளைக்கு வருவா. வந்தா சும்மா போவாளங்க. எப்போ ஏப்பா என் வீட்டுல மேல வீட்டுக்கு மேல வீட்டுல என்ன இருக்கு? டிவி வச்சுட்டாங்க. டிவி இருக்கா? என் புரிஞ்சு ஒரு டிவி வாங்கி கொடு. இவா ஊம கண்ணி ரெடிப்பா வச்சா தாப்பம் ஏன்னா இவா பாடுபட்டு இங்க சாத்துட்டா இவருக்கு டிவி வாங்கணும். அம்மா இருக்கா பாரு ஆச்சு பாரு ஒத்திக்கு ஒரு புள்ள வாங்கி கொடுத்தான. ஆடிக்கு வருவா? எப்போ? எங்க நாங்க இருக்க தெருவில் ரொம்ப எங்களுக்கு பழக்கம். அந்த தெரு பூரா நான்னா தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. அதனால எப்பா ஆடி பணியாரம் ஒரு காக்கோட்டை அரிசிலியாச்சு விடணும். பணியாரமா? ஆடி பணியாரம் தான். இல்லம்மா நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காப்படி அரிசி போட்டு செஞ்சு கொடுக்க முடியல பணியாரம். நீ காக்கோட்டை போய் சொல்லுறியா? அப்ப அந்த தெருவில் எங்க நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். நான் ஒரு குத்துப்பொடி நிறைய எங்க அப்பா வீட்டு ஆடி பணியாரம் வாங்கிட்டு வரணும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியாமா? நான் போன உடனே எல்லாரும் வந்து ஏ தங்கச்சியா ஏ பாத்துமா எம்மா ஏ சுப்புலட்சுமி அன்னலட்சுமி என்ன அப்பா வீட்டுக்கு பண்ணியா என்ன பலாரம் ஆடி பலாரம் கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்டானா? இல்லன்னா சொல்ல முடியும். ஆளுக்கு அஞ்சாறு கொடுத்தாதானா? அப்பாவா அப்பா வீடு அவ அப்பா வீடு நல்லா செல்வாக்கு தான் வீடு பிறகுன்னு உனக்கு தானப்பா பேரு. இந்த அப்பா கொஞ்சம் கொஞ்சம் தடுமாடத்தான் செய்வாரு. அம்மா இருக்கா வரும் சும்மரும் ஆசை பிள்ளை அருமை பிள்ளை ஒரு பிள்ளை இதுக்கு செஞ்சு கொடுக்காம எதுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க போறோம் அப்படின்னு இப்படி ஆடிக்கு தைக்கு தீபாவளிக்கு வந்து அப்பனையும் தாயும் தலையை தடவதுக்கு தான் வருவாளே தவிர இங்க வந்து உட்கார முடியுமா? அந்த புருஷன் வீடுதான் அவளுக்கு பிறந்த வீடு. அங்கதான் எல்லா சுகபோகமும் அங்கதான். இங்க ஏன்னா என்ன செய்வா தெரியுமா? ஆலடி பெட்டியில போய் நல்ல ரைஸ் மில் உமி வாங்கிட்டு வந்து நம்ம அம்மா நல்லா அடுப்புல வச்சு எரிச்சு வெள்ள வெள்ளேறி சாம்பல் போட்டிருக்கா. அதை நம்ம அடிக்கிறதுனா புரிசம் பல்லு குசாம தேப்பாரு அப்படின்னு சொல்லி அடுப்பு சாம்பரை கூட சும்மா இருந்து சுத்தி போட்டுருக்கு. சும்மா பத்து வயசுல இருந்து நீங்க கட்டி விட்டுருக்கலாம். ஏன்னா அஞ்சு வயசுலயே பிடிச்சு தூக்கு போட்டு இறுச்சி வச்சு படிக்க விடாம ஆக்கி என்ன அட்டுவலியம்லாம் பண்ணிருக்கிய? அவ சுத்தி போட்டு உடுக்கிற துணிக்கும் திக்க தீவனத்துக்கும் காணாத. மத்தியானம் ஒரு சேலை கொடுத்தாவுனா நாலு மணிக்கு அந்த சேலையை களைஞ்சு போட்டு வேற சேலை கொடுக்காவா? அழுக்காவது. இவ்வளவு உபசாரம் பண்ணியும் கடைசியில போற அன்னைக்கும் பொட்டலா தடை வீட்டுல பெருதாவ நம்மள ஒரே தடவை வேற. இப்படி தடையிட்டு போயிருவா. அதனால இருக்கிற வரைக்கும் அவ பத்து ரூபா கொடுக்கட்டும். இருக்கிற வரைக்கும் இருபது ரூபா கொடுக்கட்டும். போன பிறகு கூட நம்ம காக்க முடியுமா? அதனால தான் ஆண் பிறந்தா பத்து பெண் பிறந்தா இருபது. அடுத்தால ஒரு வருமானம் பண்ணா பத்துக்கா குடி தண்ணி இல்ல கஞ்சம். ஊர்ல இருக்கக்கூடிய நல்ல தண்ணியை பூரா தேய்க்கும் அரவணைக்குள்ள தான் வச்சிருக்கான்.
பெண்கள் வந்து குடம் எடுத்து தண்ணி ஓரிட்டு போனாங்கன்னா அந்த பெண்களுக்கு பின்னால ரெண்டு தலையாரி போவான். ஏன் தெரியுமா? இடையில குடத்தை வச்சு ஒரு கைய அந்த குடத்து வாய் விளிம்புல கவிட்டான்னா இந்த கை இப்படி நிலையா நிக்காது, லேசா ஆட்டினாதான் நட ஓடும். இத கணக்கு பண்ணலாம். ஒரு குடம் தண்ணி கொண்டு போறவட்ட எப்படி பணம் வாங்க? குடி தண்ணிக்கு பணம் தான் கேட்டா குபலத்தில் ரொம்ப எளிவா நினைப்பான். அதனால வாங்கது தெரியாம வாங்கணும். தண்ணீர் குடம் எடுத்து கை வீசி போவாராயில் அவருடைய முன் வீச்சுக்கு முக்கா வேணும், காப்பணம்மா. ஒரு வாடம் தண்ணீர்